ஹலோ மக்களே, இன்னைக்கு குக் வித் கோமாலியில் கிரேஸ் அக்கா பண்ண பீட்ரூட் வாஃபிள் வித் பீட்ரூட் ஹனி காம்போட் அண்ட் டுவைல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாலியில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பீட்ரூட் வாஃபிள் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அண்ட் 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அண்ட் 1/2 கப் அளவுக்கு ஆல்ரெடி காய்ச்சி அரை வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சிடலாம். இப்போது நம்ம வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே சமயம் நம்ம லம்ஸ்லாம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். நான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ்டீஜ் வாஃபிள் மேக்கர் வச்சு தான் வாஃபிள்ஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட வாஃபிள் மேக்கர் இல்லை அப்படின்னா கிரில் பேன் அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லே சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த வாஃபிள் மேக்கர் யூஸ் பண்ணி எப்படி வாஃபிள்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த வாஃபிள் மேக்கரில் மேலே வந்து 2 இண்டிகேஷன் இருக்கும், ஒன்று ரெட் கலர் அண்ட் இன்னொன்று க்ரீன் கலர். நீங்கள் பவரை ஆன் பண்ண உடனே உங்களோட ரெட் கலர் இண்டிகேஷன் எரியும், கொஞ்ச நேரத்துலேயே இந்த க்ரீன் கலர் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த க்ரீன் கலர் எரிஞ்சுது அப்படின்னா நம்மளோட வாஃபிள் மேக்கர் நல்ல ப்ரீஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ என்னோடய வாஃபிள் மேக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஆயில் அப்படி இல்லைனா பட்டரை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களோட வாஃபிள் மேக்கர் ப்ரீஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மாவு ஆட் பண்ணிங்கன்னா வாஃபிள்ஸ்லாம் வந்து அந்த அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாகவும் உள்ளே அந்த சாஃப்டாகவும் கிடைக்காது. ஸோ ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். சைடில் வந்து ஒரு லாக் மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த லாக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை மூடின உடனே இந்த வாஃபிள் மேக்கர் சைட்லேருந்து நிறைய ஸ்டீம் வர ஆரம்பிக்கும். அப்படின்னா நம்மளுடைய வாஃபிள்ஸ் எல்லாமே ரெடி ஆகுது அப்படின்னு அர்த்தம். உங்ககிட்ட இண்டிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி தான் செக் பண்ணணும். இந்த வாஃபிள் மேக்கரில் பார்த்தீங்கன்னா வாஃபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா மேலே அந்த க்ரீன் கலர் லைட் எரியும். அந்த லைட் எரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வாஃபிள்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடும். ஒரு மெட்டல் ஸ்பூன் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது நான்ஸ்டிக் கோட்டடுன்றதுனால சீக்கிரமாக வீணாக போயிடும். அவ்வளோதான், நம்மளோட வாஃபிள்ஸ் எல்லாமே இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா விட்டு லைட்டாக அந்த ப்ரௌன் ஷேட் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வாஃபிள்ஸ் வந்து உங்களுக்கு அவுட் சைட் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூலிங் ஸ்டாண்டில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. நீங்கள் வந்து நார்மலான பிளேட்டில் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சிங்கன்னா மேலே வச்சுருக்க வாஃபிளோட ஸ்டீம் வந்து கீழே இருக்க வாஃபிளை சாஃப்டாக்கிடும். ஸோ உங்களுக்கு கிறிஸ்பியாகவே கிடைக்காது. அடுத்து நாம் பீட்ரூட் வச்சு அந்த காம்போட் பண்ணிடலாம். பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம டியூட்டி ஃப்ரூட்டியெல்லாம் சாப்பிடும்போது ஒரு ஷேப்பில் இருக்குள்ள அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் பீட்ரூட் ஜூஸும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்துலேயே அந்த சர்க்கரையிலேருந்து வந்த தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு திக்காக கிடச்சிரும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் காம்போட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து டுவைல் பண்ணுறதுக்கு 1/2 கப் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பேனில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் இந்த ரெசிபிக்கு அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம பண்ணி வச்சுருக்க பேட்டர்லே ஆல்ரெடி எண்ணெய் போட்டுட்டோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பேனில் ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப பொறி பொறியாக வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அண்ட் அடுப்பை நல்ல லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த வர பபிள்ஸ் எல்லாமே அடங்குற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ பபிள்ஸ் எல்லாமே போயிடுச்சு அண்ட் நம்மளுடைய டுவைல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த நெட் நெட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. அடுத்து நம்ம பிளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட வாஃபிள்ஸ் வச்சிடலாம், அது மேலே நம்ம பண்ண காம்போட் வச்சுட்டு அண்ட் டுவைல் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியில் ரொம்ப ஹைலைட் ஆனதே அந்த பீட்ரூட் வச்சு பண்ண காம்போட் தான். சாப்பிடும்போது கிட்டத்தட்ட டியூட்டி ஃப்ரூட்டி மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.